ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 22nd விஜய் அண்ணனோட பர்த்டே அன்றைக்கெல்லாம் பயங்கர டிப்ரெஷன்னு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். என்னோடய ஃபேன்ஸுமே வந்து எனக்கு கால் பண்ணி தான் சொன்னாங்க, மேம் நீங்கள் வந்து ஏன் மேம் எப்படி டிப்ரெஷனில் முழுகி போகிறீங்க, நீங்கள் வந்து விஜய் அண்ணனோட தங்கச்சி தானே ஃபேமஸ், விஜய் சாரோட பாட்டுங்களாம் பாருங்கள் மேம், அந்த வெறி தனம் அந்த பாட்டு கொஞ்சம் பாருங்கள் மேம், உங்களுக்கு ஏன் தான் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறீங்களோ, கம் அவுட் ஆஃப் இட் மேம். நாங்கள் ஐம் சாரி விஜயண்ணா, நீங்கள் வந்து என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸில் பயங்கரமாக ஒரு பப்ளியான ஒரு விஜயலட்சுமி தான் பார்த்துருக்குறீங்க. இப்போது வாழ்க்கையில் ரொம்ப ட்ராஜடி ட்ராஜடின்னு போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ஒகேஷன் வந்து எனக்குமே வை டோன்ட் ஐ ஷோ தட் ஓல்டு விஜயலட்சுமி, அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி எங்கள் அக்கா இருக்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷன், எங்கள் அம்மா இறந்து போனது, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு செகண்ட் விஜய் அண்ணனுக்காக இந்த அன்பான ஒரு ஒரு கிஃப்டை வந்து வை நாட் கிவ் இட் டு ஹிம் ஆன் ஹிஸ் பர்த்டே. கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன், பட் ஐம் சாரி விஜயண்ணா. உங்களை மாதிரி ஆட முடியாதனாலும் சம்வேர் க்ளோசஸ்ட் நான் ஆடியிருக்கேன். அண்ட் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய நன்றி இதை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அமேசிங்காக நீங்கள் பர்த்டே கொண்டாடினீங்க. விஜய் அண்ணனுக்கு இந்த பொலிட்டிக்கல் கரியருமே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கணும். ஐ விஷ் எ வெரி நைஸ் கரியர் அஹெட் அண்ட் அ இயர் அஹெட். அண்ணா உங்களோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே எங்கள் எல்லாரு மேலேயும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அண்ணா, இந்த பாட்டை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். குடியிருக்கோ.